வணக்கம். விஜய் ரெடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழக கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த 10 நாட்களாக கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆழ்கடல் அரிய வகை 100க்கும் மேற்பட்ட திமிங்கல சுறாக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு உணவு தேடி வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் கடற்கரை பகுதியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 30 அடி நீளம் உள்ள ஆழ்கடல் திமிங்கல சுறாக்கள் உணவு தேடி மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது அந்த பகுதிக்கு வந்ததைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்த மீனவர்கள் கூறும்போது, திமிங்கல சுறாக்கள் பார்க்க வேண்டுமென்றால் கடலின் ஆழ்கடல் பகுதிக்கு சென்றால்தான் சாத்தியம் என்றும், அதிக அளவிலான சிறிய வகை மீன்களை உண்ணுவதற்காக ஆழ்கடல் பகுதியில் இருந்து கரைப்பகுதிகளுக்கு வருவதாக தெரிவித்தனர். கடற்கரை ஓரம் இதுபோன்ற பார்ப்பது அரிதிலும் அரிதான நிகழ்வு என்றும், இறை தேடி 100க்கும் மேற்பட்ட திமிங்கல சுறாக்கள் இதுபோன்ற கூட்டமாக வந்ததில்லை என்றும் தெரிவித்தனர். சதுரங்கப்பட்டினம் பகுதியில் அதிக அளவில் திமிங்கல சுறாக்கள் சுற்றித் திரிந்ததாகவும், சிறிய வகை மீன்களை மட்டும் உட்கொள்ளும் என்பதால் இந்த வகை சுறாக்களால் ஆட்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தனர். மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.